நம்ம எடுக்கக்கூடிய ஒருமித்த தீர்மானத்துக்கு உடன்பட மாட்டேங்காரு. அந்த ஒருமித்த தீர்மானம் எப்பொழுதுமே நியாயமா இருக்காது. பணிக்குழு செய்தது தவறு, அதனால அவங்க என்ன செய்யட்டும், அங்க முறையாக இப்ப நடந்திருக்கு, அப்ப அதனால அதை நம்ம அங்கீகரிச்சுக்கிட்டு. இனி இதே மாதிரி அதுக்கு பிறகு பிஷப்பு கடிதம் அனுப்புறாரு, நீங்க தேர்தலை நடத்துங்கன்னு சொல்லிட்டு பொதுநிலை பணிக்குழுவுக்கு. பொதுநிலை பணிக்குழு ஒண்ணுமே கவனிக்கல. அவங்க டிசம்பர் 13ஆம் தேதி அனுப்பப்பட்ட கடிதத்துக்கு முறையாக பதிலோ தொடர் நடவடிக்கைகளோ செய்யாமல் ஜனவரி மாதம் 1000 கடிதம் அனுப்புற அளவுக்கு இவ்வளவு நாள் போட்டு இருந்து ஒத்துழைக்காத பொதுநிலை பணிக்குழுவுக்கு இவங்க என்ன தண்டனை கொடுக்க போறாங்க? ஒரு அநீதி நிகழ்த்தப்பட்ட போது அநீதிக்கு எந்த ஆளானாலும் சரி, ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறவர்கள் மாற்று செயல்பாடு கட்டாயமா செய்யணும். அந்த அநீதி நடக்காமல் இருப்பதற்குரிய ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கலாம். நம்ம உருவாக்கி இந்த ரசல் உருவாக்கி வச்சிருக்கிற சட்டம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சட்ட அடிப்படையில் இவங்க செயல்பட்டாங்கன்னா அங்க முன்னேற்றம் ஏற்படுவது கஷ்டம். சட்டத்தை மட்டும் மக்கள் மீது திணிக்கின்ற ஒரு பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக அது உருவாகியிருந்தது. அதற்கு போதிய ஒரு மாற்று சிந்தனையும் அந்த மறை மாவட்டத்தில் வராதது ஒரு பெரிய இழப்பா. தன்னிலையே நல்ல ஒரு காரியம் இழந்தவளை மக்கள் செய்திருக்கிறார்கள். அந்த இழந்தவளை மக்கள் அதை செய்வதற்கு காரணமாக அருட்படி ஜார்ஜ் அவர்கள் இருந்திருக்கார். அங்க இருக்கக்கூடிய ஒரு தனிநபர், அவர் சட்டம் படிச்சிருக்காரு, முழுமையா அவருக்கு சட்டம் தெரியாது. மக்களை உருவாக்குவதற்கு தான் சட்டம். இயேசு அழகா சொல்லியிருக்காரு, சட்டத்திற்காக மனிதன் இல்லை, மனிதனுக்காக சட்டம் இருக்கிறது. இந்த இம்மியளவும் உள்வாங்காத ஒரு மனிதர், அவரை ஒரு கிறிஸ்தவன் உடனே என்ன சொல்ல முடியாது. என்ன சட்டத்தை படிச்சு திருச்சபை சட்டத்தில் படிச்சு என்ன பிரயோஜனம்? உனக்கு இந்த அடிப்படை தத்துவத்தை உனக்கு நீ ஏற்றுக்கொள்ளலன்னா நீ பேசுகிறது சட்டம் அல்ல. மக்களை அடிமைப்படுத்துகிற பவுலடியார் மிக கனமாக சொன்ன சட்டம் கொல்லும் அவங்களுக்கு எல்லாம் அந்த இடத்துல அந்த விஷ சிந்தனைகளை கொடுப்பது என்பது நான் ஒரு ஆளை சொன்னேன் பார்த்தீங்களா. ஆமா, அந்த நபர் அங்கே இருக்கக்கூடிய மறை மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய ரசல்ராஜ் அப்படிங்கிற ஆள் தான் இதுக்கெல்லாம் ஆணி வேறாக விஷமா இருக்காரு. டமாரம் சொந்தங்களுக்கு தமிழ் வணக்கம். நான் உங்கள் லூர்து சாமி. டமாரம் ஓயாது முழங்கும் என்ற முழக்கத்தோடு நாம் அரசியல் நிகழ்வுகளையும் நாட்டு நடப்புகளையும் விவாதித்துக் கொண்டும் உரையாடி கொண்டும் வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் கோட்டாறு மறைமாவட்ட ஓய்வு பெற்ற குரு அருட்தந்தை அமிர்தராஜ் அவர்கள். ஃபாதர், இப்போ குளித்துறை டைசிஸ்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் சொல்றாங்க, நிறைய குளறுபடிகள் இருக்கு. இன்றைக்கு ஆயர் ஜெரோம்தாஸ் அவர்கள் இங்கிருந்து விஆர்எஸ் வாங்கிட்டு போனாங்களோ, அதன் பிறகு தொடர்ச்சியா ஏதாவது ஒரு சிக்கல் வந்துகிட்டு தான் இருக்குது. இப்ப புதியதாக ஒரு செய்தி கேள்விப்படுறோம், மக்கள் சைடுல இருந்து குரல் எழுப்பாம ஒரு மக்களிடமிருந்து எதுவுமே இல்லாம அங்க நிர்வாக குளறுபடிகள்ல ஒரு சிக்கல் ஏற்பட்டு இழந்த விலையில ஒரு பிரச்சனைன்னு சொல்றாங்க. அந்த இழந்த விலை பிரச்சனை குறித்து சார்ஜா சொல்லுங்களேன். இந்த குளித்துறை மறைமாவட்டங்கிறது நல்ல எதிர்பார்ப்புகளோடு முற்போக்கு உணர்வுகளோடு அந்த பொதுநிலையினரை உருவாக்கி நல்ல புதிய புதிய நல்ல முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு சிறந்த பகுதி. அது அந்த முற்போக்கு பணிகள் நல்ல பணிகள் மறுமலர்ச்சி பணி தொடர்வதற்காகத்தான் அவங்க ஒரு மறைமாவட்டம் கேட்டாங்க, ஒரு ஆதரவும் கிடைத்தது. ஆனால் துர்பாக்கியவசமாக இந்த பொதுநிலையில் எல்லாரையும் இணைத்து அங்கே இருக்கிற அந்த முற்போக்கு காரியங்களை முன்னெடுப்பதற்கு பதிலாக அங்கே வந்தவர் அந்த மறை மாவட்டத்தை பற்றி போதிய அனுபவம் இல்லாததாலும், அதைவிட முக்கியமாக அவருக்கு உதவி செய்த பலருடைய அவங்களுடைய திறமையின்மையாலும், முக்கியமாக ஒரு மனிதரை அவர் அதிகமாக சார்ந்திருந்ததனுடைய விளைவாக படிப்படியாகவே அங்கே வந்து சீரழிவுகள் உருவாகி வளர்ந்து கொண்டே வந்திருக்கின்றன. அதனுடைய ஒரு உச்சக்கட்டமாகத்தான் அருட்பணி ஜார்ஜ் அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டது என்று நான் பார்க்கிறேன். அங்கு ஏற்பட்ட சீரழிவு அல்லது சறுக்கல் அது எப்படி ஆரம்பிச்சதுன்னா, மக்களை மையப்படுத்தாமல்
மக்களுடைய நல்ல உணர்வுகளை பற்றி அக்கறைப்படாமல் அவருடைய நல்ல பரிந்துரைகளை எல்லாம் உள்வாங்கி முடிவுகள் எடுப்பதற்கு பதிலாக வெறும் சட்டத்தை மட்டும் ஒரு வழிகாட்டுதலாக வைத்து அந்த சட்டத்தை மட்டும் மக்கள் மீது திணிக்கின்ற ஒரு பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக அது உருவாகியிருந்தது. அதற்கு போதிய ஒரு மாற்று சிந்தனையும் அந்த மறை மாவட்டத்தில் வராதது ஒரு பெரிய இழப்பாகும். இப்போது நடந்திருக்கிற விஷயத்தை பார்த்தோம் என்றால் தன்னிலேயே நல்ல ஒரு காரியம் அந்த இறந்தவளை மக்கள் செய்திருக்கிறார்கள். அந்த இறந்தவளை மக்கள் அதை செய்வதற்கு காரணமாக அருட்பணி ஜார்ஜ் அவர்கள் இருந்திருக்கார். என்ன, ஒவ்வொரு பங்கிற்கும் அவர்களுக்கும் பங்கு மக்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகம் அருட்பணியாளருக்கும் நல்ல உறவோடு சேர்ந்து பயணம் செய்வதற்காக ஒரு அமைப்பு வத்திக்கான் சங்கம் பரிந்துரைத்திருக்கிறது. அது இந்த இரண்டு மறை மாவட்டங்களிலும் அது ஒரு கட்டாயமாக பின்பற்றப்பட வேண்டிய ஒரு ஒழுங்காக இருக்கிறது. அதாவது பங்கு பேரவை, அந்த பங்கு பேரவை முறையாக மக்களுடைய பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அதில் எந்த விதமான மேலாதிக்கமும் இருக்கக்கூடாது. அருட்பணியாளர் விரும்பக்கூடிய ஆட்களை அங்கே வைப்பதற்கான வாய்ப்பு உண்டு, அதற்கு வாய்ப்பு வரக்கூடாது. அவர் சட்ட ஒழுங்குப்படி செயல்பட வேண்டும். அதை போலவே அந்த பங்கு அதிகாரத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் அதில் திரும்பவும் மீண்டும் மீண்டும் அப்பதவியில் வரக்கூடாது. இதற்காக சில விதிமுறைகள் வழிமுறைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. மொத்தத்தில் என்னன்னா அந்த கிறிஸ்தவ சமூகம் வந்து நல்ல கருத்து பரிமாற்றம் செய்து நல்ல சிந்தனைகளை எல்லாம் உள்வாங்கி அதற்கேற்ற வகையிலே தீர்மானங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக உள்ள ஒரு துணை அமைப்பு தான் பங்கு பேர். அந்த காரியத்தில் சில விதிமுறைகள் இருக்கின்றன. என்ன விதிமுறை என்றால், இந்த தேர்தல் அந்த மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொதுநிலையினர் பணிக்குழு அதனுடைய கண்காணிப்பில் நடக்கணும். பொதுநிலை பணிக்குழுனாலே அதனுடைய நோக்கம் பொதுநிலையினுடைய நலன் பேணப்பட வேண்டும். பொதுமக்கள் இறை மக்களுடைய நலன் பேணப்பட வேண்டுங்கிறத தவிர வேற ஒன்றும் அதில் கிடையாது. இறை மக்களுக்கு முன்னுரிமை கொடுத்து செயல்படணும். அதை செய்யறதுக்காக என்னது எல்லா மறை மாவட்டங்கள்லையும் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த தேர்தலை நடத்தும் போது அதை கண்காணிப்பதற்கு பொதுநிலை பணிக்குழு இருந்து வேப்பஞ்சம் ஆட்கள் வருவது முறை. அது நல்ல வழக்கம்தான். அப்போ இங்கே எல்லாங்க முன்னால் இருந்த சமயத்தில் அந்த தேர்தல் சமயத்தில் பொதுநிலை பணிக்குழுவை கூப்பிடுவாங்க. அவங்க நாலு பேரை அனுப்பி முன்னாலே பார்ப்பாங்க, நீங்கள் வாக்காளர் பட்டியல் சரியாக போட்டிருக்கீங்களா, அது மக்களுக்கு தெரிவிக்கப்பட்டதா, ஒரு இடம் போட்டு அவங்க திருத்தங்களை கொடுத்து இன்னொரு இடம் ஃபைனலைஸ் பண்ணி போடணும்னு எல்லாம் நல்லா ஒழுங்கு நல்லா இருக்குது, இது கண்காணிக்கப்பட்டதான்னு பார்ப்பாங்க. தேர்தல் முறையாக நடப்பதற்கு ரகசியம் பேணுவதற்குள்ள ஏற்பாடு இருக்கா, நீங்கள் அந்த இடத்தெல்லாம் சரியாக அமைச்சிருக்கீங்களா, வெளியே இருந்த ஆட்கள் வந்து மக்களை வற்புறுத்தாத வகையில் நீங்கள் ஏற்பாடு செய்து இதெல்லாம் ஒன்று பார்ப்பாங்க. தேர்தலை முறையாக நடத்துவார்கள். அதில் பார்த்து அந்த மக்களுக்கு முன்னாலேயே அந்த ரிசல்ட்டு யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க முடிவுகளை அறிவிப்பாங்க. அறிவித்து அதில் எல்லாருடைய கையெழுத்தையும் வாங்கி அதை அவங்க நிஜமாக மறை மாவட்டத்துக்கு கொடுப்பாங்க. மறை மாவட்டம் அதை ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் தொடர்ந்து அடுத்தது நிர்வாகிகளுடைய தேர்தலும் அவருடைய ஒரு கண்காணிப்பு நடக்கும். அங்கே ஒரு நல்ல பங்கு பேர் அமைக்கப்படும். நல்ல ஒரு காரியம். இந்த இறந்தவளை பங்கில் என்ன நடந்திருக்கிறது என்றால், இது கனகச்சிதமாக எந்த பிசரும் எந்த குழப்பமும் இல்லாமல் அந்த இடத்துல நடந்திருக்கு. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, பொதுநிலை பணிக்குழு கண்காணிக்க மட்டும்தான் அவர்கள் அழைக்கப்பட்டார்களே ஒழிய, இதை நடத்தியது எல்லாமே அந்த பங்கில் உள்ள இறை மக்கள் அவங்களா சேர்ந்து சந்தோஷமா சேர்ந்து முதல்ல அவங்க ஒரு தேர்தல் கமிஷன் அமைக்காங்க, வாக்காளர் பட்டியல் ரெடி பண்ண போடுறாங்க. அதுக்கு பிறகு தேர்தல் நடத்துகிற சமயத்தில் அங்கேருந்துள்ள அந்த முன்னாள் செயலர் அங்கே ஒரு கடிதம் பொதுநிலை பணிக்குழுவுக்கு கொடுக்குறாரு, எப்பா தயவுசெய்து வந்து இந்த இது நடத்தித்தாங்க. பொதுநிலை பணிக்குழு பொதுநிலையினுடைய வளர்ச்சியில் அக்கறைப்பட்டதாக இருந்திருந்தால் மிக்க மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கணும். மிகச்சிறந்த ஒரு பங்கு அப்படின்னு மறை மாவட்டத்தில் 1000 ஒரு கடிதம் கொடுத்து 1000 அந்த இடத்து போகிற சமயத்தில் அவங்கள பாராட்டி இருக்கணும். எங்களுடைய பெரிய உதவி இல்லாமலே நீங்க நல்லா நடத்தி இருக்கீங்க. ஆனால் துர்ப்பாக்கியவசமாக அந்த இடத்துல ஒரு முற்போக்காக செயல்பட்ட ஒரு மறை மாவட்டம், அங்க இருக்கக்கூடிய ஒரு தனிநபர், அவருக்கு சட்டம் படிச்சிருக்காரு, முழுமையா அவருக்கு சட்டம் தெரியாது,
மக்களை உருவாக்குவதற்கு தான் சட்டம். இயேசு அழகா சொல்லியிருக்காரு, சட்டத்திற்காக மனிதன் இல்லை, மனிதனுக்காக சட்டம் இருக்கிறது. இந்த இம்மியளவும் உள்வாங்காத ஒரு மனிதர், அவரை ஒரு கிறிஸ்தவன் உடனே என்ன சொல்ல முடியாது. என்ன சட்டத்தை படிச்சு திருச்சி போய் சட்டத்தெல்லாம் படிச்சு என்ன பிரயோஜனம்? உனக்கு இந்த அடிப்படை தத்துவத்தை உனக்கு நீ ஏற்றுக்கொள்ளலன்னா நீ பேசுகிறது சட்டம் அல்ல. மக்களை அடிமைப்படுத்துகிற பவுலடியார் மிக கனமாக சொன்ன சட்டம் கொல்லும், கொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை வச்சுதான் இப்பொழுது ஜார்ஜ் மீது அவங்க ஒரு நடவடிக்கை எடுத்து ஒரு விதத்தில் அவருடைய தன்னம்பிக்கையையும் அவருடைய தன்மானத்தையும் மக்கள் மத்தியில் கௌரவத்தையும் கொண்டிருக்காங்க. அப்படிப்பட்டது நடந்திருக்கு. இல்லை ஃபாதர், இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, இன்னொரு அங்கிருந்து சொல்லப்படுகிற தகவல் என்னென்னா, நீங்கள் இப்போ அந்த பொது நிலையினருடைய பணிகள் எப்படி இருக்கணும், அவங்க வந்து அங்கே ஏற்கனவே இவர்கள் இதெல்லாம் அமைச்சிட்டாங்களா, இங்கே பங்கு பேரவைக்கான தேர்தல் பணிக்குழு அமைக்கப்பட்டதா, இதெல்லாம் கண்காணிக்கிற வேலைன்னு சொன்னீங்க. ஆனால் நான் அந்த பொதுநிலையர் பணிக்குழுவில் முன்னாள் பொறுப்பில் இருந்தவரையும் சரி அதை சார்ந்தவர்கள்ட்டையும் விசாரித்தப்ப அவர்கள் நம்ம சேனலுக்கு கொடுக்குற அந்த பேட்டியில் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பங்கு பேரவை தேர்தல் குழுவை கூட நியமிக்கிற உரிமை எங்களுக்கு தான் இருக்கு, நீங்க வந்து தேர்தல் நடத்த போறோம் வாங்கன்னு தான் எங்களை கூப்பிடணும். ஆனா அந்த அருட்தந்தை ஜார்ஜ் அவர்கள் எங்களுக்கு நாங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டோம், தேர்தல் நாளையும் குறிச்சிட்டோம், நீங்க வந்து ஒரு 12 தொண்டர்களை அனுப்பி தேர்தல் நடத்தி கொடுங்கன்னு கேக்குறாரு, நாங்க ஒன்னும் இதுக்கு ஆள் அனுப்புற ஆள் இல்லை அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. அதுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கு? அதாவது நான் அதை சொன்னதுதான் ஒரு திரும்ப சொல்ல வேண்டியது. ஒழுங்கு என்ன சொல்லுதுன்னா, உங்க இடத்துல எப்போ வேகன்சி வந்துருதோ, அதுக்கு முந்தின பங்கு பேர எப்பொழுது அதனுடைய காலாவதி ஆகிறதோ, உடனே இவங்க என்ன செய்யணும், மறை மாவட்டத்தில் இருக்க பொதுநிலை பணிக்குழு தெரிவிக்கணும், அவங்க வந்து எல்லா ப்ராசஸையும் தொடக்கணும்னு சொல்றாங்க. என்ன பொருத்தமில்ல, அதற்கு தேவையே கிடையாது, வேற எந்த வேலையும் இல்லாம பொதுநிலையினரை உருவாக்குறதுங்கிற எவ்வளோ கடினமான பணி, அதை செய்யறதுக்கு இந்த பொதுநிலை பணிக்குழு நினைச்சிருந்தா ஐயோ நமக்கு டைம் இல்லையா, அவங்க அந்த வேலையை செய்துட்டாங்கலாம் சந்தோஷம் நினைச்சிருப்பாங்க. இவங்க பொதுநிலை பணிக்குழு பொதுநிலையினருக்கு உதவுவதற்காக அல்ல, திருச்சபைக்கு உதவி செய்வதற்காக உள்ள ஒரு குழு அல்ல, அது முழுக்க முழுக்க அதிகாரம் எங்க கையில் அதிகாரம் இருக்கு, எங்களுக்கு தரப்பட்ட அதிகாரத்தை நீங்க மதிச்சு எங்களை வந்து கூப்பிட்டு நாங்கள் தான் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் இப்போ நீ தான் பொதுநிலை அந்த தேர்தல் கமிஷனை நீ தான் அமைக்கணும், எங்கே இருக்கு தேர்தல் கமிஷன்ல யார் பொதுவான ஆட்களோ அவங்க நியமிக்கப்படுவோம், யார் தீர்மானம், மக்கள் தீர்மானிப்பாங்க. இப்போ தேர்தல் கமிஷன் வச்சதுல மக்களை மதிக்கக்கூடிய பொது ஆட்கள் இல்லைன்னா சொல்லுங்க, நம்ம உடனடி தான் மாத்துவோம். உன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காக திருச்சபையையும் திருச்சபை பணிகளையும் பயன்படுத்துறத போல அக்கிரமம் வேற கிடையாது. இது இவங்க அதுல உள்ள பொதுநிலை ரொம்ப நல்லவங்க, மொத்தத்துல இவங்களெல்லாம் விஷப்படுத்துறது அவங்களுக்கு எல்லாம் அந்த இடத்துல அந்த விஷ சிந்தனைகளை கொடுப்பது என்பது நான் ஒரு ஆளை சொன்ன பார்த்தீங்களா? ஆமா, அந்த நபர் அங்கே இருக்கக்கூடிய மறை மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய ரசல்ராஜ் அப்படிங்கிற ஆள் தான் இதுக்கெல்லாம் ஆணி வேறாக விஷமா இருக்காரு. அதுதான் இப்போ நீங்க நேரடியாவே அந்த பெயரை கூட சொல்லிட்டீங்க. அப்ப அந்த மறை இப்போ மறை மாவட்ட ஆயர் என்பவர் இங்கேயே இருக்கிறவர் இல்லை, பொறுப்பு ஆயர் இருக்கிறார், அவரு மதுரை மறை மாவட்டத்தில் இருக்கிறார். அவரு அங்கிருந்து அவருக்கு தெரியாம இங்க எல்லா சம்பவங்களும் நடக்குமா? ஏன்னா அவர் தான் இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி ஃபாதர் அவர்களை மறைவிட்ட முதன்மை குரு அதிலிருந்தும் நீக்கியிருக்கிறார், அந்த பங்கினுடைய இளந்தவளை பங்கினுடைய பங்கு தளத்திலிருந்தும் நீக்கியிருக்கிறார், அவர் இன்னொருடைய பங்கு தளத்தினுடைய அடிஷனல் குருவாக அந்த அதையும் அவர் மேற்கொண்டிருக்கிறார், எல்லாத்தையும் அவர்கிட்ட பிடுங்கப்பட்டிருக்கு. இது அவருடைய அதிகாரத்துக்கு அவருடைய பார்வை இல்லாமல் நடந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது இதுல கையெழுத்து போட்டிருக்காரு, துர்பாகியவசமா இதெல்லாம் நம்மள பகிரங்கமா சொல்லுதுல எனக்கு அவமானமா இருக்கு. என்னன்னா இந்த பேராய பாப்புசாமி என்ன தன்மானம் உள்ளவரை எனக்கு தெரியாது. ஏன்னா இதுக்கு முன்னால் ஒரு நிகழ்வு நடந்தது, மயிலோடுங்கிற இடத்துல ரெண்டு அப்பாவி பெண்களை அவங்க கொடுத்த முறைப்பாடுகள் எல்லாம் பற்றி அக்கறைப்படாம எந்த விதமான ஒரு மனசாட்சியும் இல்லாம அவங்கள பதவியை விட்டு நீக்கினார். நீக்கினது மட்டும் இல்ல, கோயில்ல மக்கள் முன்னால அதை அறிவிச்சு
காலையில் பதவி நீக்கம், சாயங்காலம் வேற ஆள் எடுத்தாச்சு. ஒரு பெரிய அட்டூழியம், அநாகரிகமான செயல். இதில் விசேஷம் என்னன்னா, அந்த பெண்கள் போய் ஒரு 1000 பேர் 1000 பாபு சாமியை போய் பார்க்குறாங்க. பார்த்து 1000 இப்படி பண்ணி போட்டீங்களே, நாங்கள் உங்களுக்கு என்ன பண்ணோம், நீங்கள் எங்கிட்டலாக விசாரிச்சலா, நீங்கள் கொஞ்சம் ரொம்ப மன நொந்து கேட்டோன்னு அவர் சொல்கிறாரா, நானா செய்தம்மா, நீங்கள் என்கிட்ட வருத்தப்படுறீங்களே, நானா செய்தேன். அது கேட்டது 1000 உங்க பச்சைங்க தானே இருக்கு, உங்க கையெழுத்தங்க இருக்க. அதாவது ஒரு தான் செய்கிறது, இது ஒரு மக்களுக்கு, அதாவது சாதாரண பாமர மக்களுக்கு துன்பத்தை விளைவிக்கிற ஒரு காரியத்தை செய்யும் போது பொறுப்புடன் செய்யணுங்கிற உணர்வு இவங்களுக்கெல்லாம் இல்லையோ, எங்க போச்சுன்னே தெரியல. அப்ப இது போல இந்த நிகழ்விலும் கேட்டா என்ன சொல்றதுன்னா, ஏன்டா அவங்க சொன்னாங்க அப்படி சொல்லியிருக்காரு, அப்பட்டமா சொல்றாரு. ஏன்னா இப்போ அவங்க ஜார்ஜ் அவங்க சொல்லியிருப்பாரு, 1000 பேராயரை ஜார்ஜ் பார்த்த சமயத்தில், இப்போ நான் அப்போவே நான் சொல்லிட்டேனே, நீங்கள் தேர்தல் இந்த நிர்வாகிகள் தேர்தலை போய் நடத்துங்க, நீ முன்னாலே சொல்லிட்டேன், நான் ஒன்றும் செய்யலையான்னு உடனே ஃபோன் பண்ணி டைரக்ஷன்லாம் கொடுக்குறாரு. டைரக்ஷன்லாம் கொடுத்து நடக்கிறதுக்கு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி நடக்கிறதுக்காக வேண்டி அவரே நாளை தான் செய்து கொடுக்குறாரு. எல்லாம் போயாச்சு. அந்த தேர்தலுக்கு முந்தைய நாள் வந்து அவர் வந்து ஒரு கடிதம், நான் என்னுடைய கடிதத்தை ரத்து செய்கிறேன். ஒரு தன்மானம் உள்ள ஒரு பேராக நான் என்னுடைய கடிதத்தை ரத்து செய்கிறேன்னா அது நமக்கு அவமானமா இருக்கு. சரி, ஏன் ரத்து பண்றான்னு கேட்டா அவர் என்ன சொல்ற, ஏங்கிட்ட அந்த என்ன விரிவு செயலகமா அப்படின்னா, அதாவது எக்ஸ்டெண்டட் கூடிய அந்த கூட்டத்தில் என்ன நடந்ததுங்கிறத பற்றி முதல்ல என்ன தகவல் எனக்கு கிடைச்சதுன்னா, இதை நிர்வாகிகள் தேர்தல் நடத்தினா போதுங்கிற அவங்க தீர்மானம் எடுத்ததாக எனக்கு தகவல் கிடைச்சது. நீங்கள் கவனிச்சிடுங்க, தகவல் கிடைச்சது. ஆனால் பிறகு எந்த தகவல் கிடைச்சி அதை வந்து இவங்க December 13ஆம் தேதியே கடிதம்லாம் அனுப்பியாச்சு. எல்லாருக்கும் அனுப்பும் போதெல்லாம் அவருக்கு தகவல் மாற்றி போகலை. இடையில போய் 1-2 வட்டார முதல்வர்களும் இந்த எக்ஸ்டெண்டட் கூரியாவில் இருந்த நபரும் என்ன சொன்னார், இல்லை இப்படி செய்தால் இது இந்த மறை மாவட்டத்தில் நிர்வாகத்தை கொண்டு போவது சிரமமாக இருக்கும் என்று சொன்னார்கள். அப்போ என்னுடைய கேள்வி, இது வரும்போதே இந்த 1000 கொஞ்சமாவது யோசிச்சிருக்க வேண்டாமா? இந்த தகவலை நான் எப்படி பெறுகிறேன், எனக்கு யார் தகவல் தாரா? அந்த தகவல் கொடுத்த ஆள் அல்லவா டிஸ்மிஸ் பண்ணியிருக்கணும். கண்டிப்பா. அதாவது அங்கே ஒரு கூட்டம் நடத்தியிருக்காங்க, அவர் இல்லாமல் கூட்டம் நடந்திருக்கு. அந்த கூட்டத்தில் பொறுப்பான ஒரு ஆள் இருந்திருக்காரு, குறிப்பு எடுத்திருப்பாங்க. இவர்கள் எப்படி தகவல் கொடுக்கணும்னு ஒரு ஏற்பாடு கிடையாதா? இந்த ஏற்பாடு பண்ணாமல் இவர் என்ன நிர்வாகம் பண்ணுறாரு? அவங்க சொன்னாங்களா முதல்ல, எப்பா நடத்திடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ மாத்தி யாரு 2-3 பேர் சொல்றாங்களா? அப்ப மொத்தத்துல யாரோ சொல்லுகிறத கேட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இப்படி எல்லாம் பட்டு ஒழுங்கும் ஒழுக்கமும் உயர்ந்த செயல். இது ஒழுங்கு மட்டுமல்ல, ஒழுங்கு எப்பவுமே நீங்க ஒரு கூட்டத்துல நடந்ததுன்னா யார் முறையா தெரிவிக்கிறாங்க? ஒன்னுலயே நீங்க கூட்டத்தை அட்டன் பண்ணணும், அல்லது கூட்டத்தில் இருந்தவங்க முறையாக உங்களுக்கு எழுதி கையெழுத்து போட்டு தரணும். அதுக்கு ஒரு ஆள் இருப்பார்ல, அவர் சொன்னாருன்னு சொல்லணும். எனக்கு 4 பேர் வந்தாங்க, 3 பேர் வந்தாங்க, பேச்சுக்கு அர்த்தமே இல்லை. ஆமாம், அதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஒரு ஆளை நீங்கள் 2 பொறுப்புகளுக்கு டிஸ்மிஸ் பண்ணுறீங்க. பொது வழியில் மக்கள் மத்தியில் அந்த ஆளை பற்றி என்ன நினைப்பாங்க, இந்த பின்னணியெல்லாம் தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு பேராயர் இருக்காரு, இந்த பேராயருக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஆள் இப்படி இல்லை, மக்களுக்கு தெரியாது. அவங்க நினைப்பா இவர் தான் பெரிய குற்றவாளி போலுக்கு, இப்படி 2 பெரிய தண்டனை கொடுக்கணும் சாதாரணமாக இருக்குமான்னு நினைப்பாங்க. இப்படி மற்றவர்களுடைய வாழ்க்கையை நிர்மல நாசமாக்குகின்ற பணியை எந்த விதமான மனசாட்சி குத்தலும் இல்லாமல் செய்யக்கூடிய தலைமை என்பது மிகவும் வேதனைப்பட வேண்டியது. அப்போ இங்கே ஃபாதர், குளித்துறை மறை மாவட்டத்தில் இப்போ, ஏன்னா இந்த 1000 வந்து மதுரையில் இருக்கிறதுனால, இங்கே இருக்கிற அந்த 1000 இல்லத்தை, அதாவது மறை மாவட்ட நிர்வாகத்தை மெயின்டைன் பண்ணுகிற, நீங்கள் சொல்கிற மாதிரி மறை மாவட்டத்தினுடைய செயலர், ஆமாம், அவருடைய செயல்பாடுகள் குறித்து இப்போ நீங்கள் இந்த செய்தியில் மட்டும் இல்லை மற்றபடியும் விமர்சிக்கப்படுது. இதை குறித்து இங்கே இருக்கிற அந்த கியூரியான்னு சொல்லப்படுகிற அந்த செயற்குழுவா, அந்த குருக்கள் அடங்கிய அந்த குழுவில் கேள்வி எழுப்ப யாருமே இல்லையா? அது அந்த குழு இவரை அங்கீகரிக்குதா முழுதா, அந்த மறை மாவட்ட செயலரை?
அதாவது இப்போ பார்க்கும்போது அந்த குழுவினுடைய பிரச்சிப்போ ஜார்ஜ் மீது அவங்க ஒரு இந்த நடவடிக்கை எடுத்திருப்பது ஒன்று ரெண்டு பேரை தவிர அதில் ஒரேவரா இப்போ நீங்கள் சொன்னீங்க அவருடைய பொருளர் ஒருத்தர் சொன்னீங்க இல்லையா அவரை தவிர வேறு யாருமே அதுக்கு மாற்று கருத்து சொன்னது மாதிரி நமக்கு தெரியலை. அதுக்கு அர்த்தம் அவங்க எல்லாரும் அதற்கு உடன்பட்டு செயல்பட்டது மாதிரி தான் நினைக்க வேண்டியிருக்கு. அது என்னன்னு நான் கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா இவர்களெல்லாம் ஓரளவுக்கு இது நம்ம ரொம்ப கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இந்த முன்னாள் ஆயர் நியமித்த மறைமட்ட முதன்மை பணியாளர் ஜார்ஜும் கூட தான் மற்றவங்க எல்லாம் அமைக்கப்பட்டவங்க. அவர் அனைத்து சமயத்தில் அந்த அவங்க வட்டார முதல்வர்கள் எல்லாருமே பொறுப்பாக செயல்படக்கூடிய நபர்கள் அல்ல. இந்த ரசல்ங்கிறவருக்கு யார் யாரெல்லாம் விருப்பமானவர்களோ அவர் சொல்றதுக்கு யாரெல்லாம் தலையாட்டிக்கிட்டு போவாங்களோ யார் யார்கிட்டெல்லாம் பலவீனம் உண்டோ யார் யாரையெல்லாம் அந்த ரசலுக்கு அந்த பக்கதாளம் கொடுக்கிறாப்புல அடிக்கிறாப்புல இருக்கிற வாழ்க்கலாம் வச்சுக்கிட முடியுமோ அவரை சார்ந்திருப்பார்களோ அப்படிப்பட்டவர்களை வட்டார முதல்வர் ஆகியிருக்கு. இது வந்து எப்படி நடந்ததுன்னா அடுத்த பிரச்சனை இதுக்கு முன்னால இருந்த ஜெரோம் தாஸ்ங்கிற ஆயருடைய ஒரு பலவீனம், அவருக்கு இதய நோய் உண்டு, ரத்த அழுத்தம் உண்டு, ஸ்ட்ரோக் வந்திருக்கு. நிறைய நேரம் அவர் வந்து நல்ல ஹை டோஸ் மெடிசன் சாப்பிட்டு செடேஷன்ல தான் அதிகமா இருப்பாரு. அப்படிப்பட்ட சமயத்துல அவரால் பெரிய முடிவுகள் எடுக்கிறதும் முடியாது. அப்ப அந்த சமயத்துல முடிவெடுப்பதற்கு முழுக்க முழுக்க நம்பி இருந்தது இந்த ரசல் என்கிற மறை மாவட்ட செயலரை நம்பி. இவர் என்ன எழுதி கொடுத்தாலும் கையெழுத்து போடுவார். அவர்கிட்ட கேட்கும் போது அவர் சொல்லுவாரு, எப்பா கொண்டு வந்தாரு நான் கையெழுத்து போட்டேன். அதை எந்த விதமான ஒரு 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 தன்மான பிரச்சனையே இல்லாம செய்யக்கூடிய வேலை. அப்ப அதே இதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இவருக்கு வேண்டிய ஆட்கள் வட்டார முதல்வர்கள் அங்க இருக்காங்க. மட்டுமல்ல இவருக்கு சலுகைகள் செய்ய தெரியும். பண சலுகைகள் செய்கிறாரான்னு எனக்கு தெரியாது. ஆனால் கட்டாயமாக இவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை மிதப்படுத்துவதும் இவர்களுக்கு எதிராக வரக்கூடியதுகளை பெரிதுபடுத்துவதும் இவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை கொடுப்பதும் இவர்களை பதவி உயர்வு கொடு இவர்களுக்கு கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை இப்படி இவர் சொல்லுகிறத கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அங்க உருவாக்கியிருக்காங்க. அதனால இவர்கள் எல்லாம் ஓரளவுக்கு அவருக்கு இசைந்து அவர் என்ன சொல்றாரா அப்படி. அப்போ ஜார்ஜ பொறுத்த பொழுது எல்லாருக்குமே ஒரே பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா, மன வருத்தமும் குற்றச்சாட்டு என்னன்னா, இவர் நம்ம எடுக்கக்கூடிய ஒருமித்த தீர்மானத்துக்கு உடன்பட மாட்டேங்காரு. அந்த ஒருமித்த தீர்மானம் எப்பொழுதுமே நியாயமா இருக்காது. நியாயத்தை ஜார்ஜ் எப்பொழுதுமே சொல்ல. அப்ப அதனால இவர் எப்படா இங்கிருந்து ஒதுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் அவங்க இருந்த சமயத்துல தான் இதை கொண்டு வந்தோன்னு எல்லாரும் அப்படி செயல்பட்டு இருக்காங்கன்னு தோணுது. இல்லை இதுல நியாயமா இந்த மறைமாவட்ட நிர்வாகம் ஆயர் அங்க இருக்கிறார், இங்க இருக்கிற மறைமாவட்ட நிர்வாகம் எப்படி இதை ஹேண்டில் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த பொதுநிலையினர் பணிக்குழு அங்க போயிட்டு இழந்த விலை பங்கு மக்களோட அந்த பிரச்சனை வருது, இதை எப்படி இந்த மறைமாவட்ட நிர்வாகம் அணுகி இருக்கணும்? இதுக்கு முதல் இதுலேயே அதாவது முதல்ல அந்த தேர்தல் ப்ராசஸ் எப்படின்னா, சொன்னீங்க அன்பியங்கள் தேர்தல் நடக்கும், அதுக்கு பிறகு பக்த சபைகள் அல்லது இப்போ அதை திருத்தூது கழகம் சொல்கிறாங்க அதனுடைய பிரதிநிதி எடுப்பாங்க, மூன்றாவது நிர்வாகிகள் தேர்தல். இதில் முதல்ல அன்பிய தேர்தல் நடந்தபோதே இந்த பொதுநிலை பணிக்குழு என்னங்க எல்லாம் எழுதி எடுத்து ஆயர் உங்களுடைய தேர்தல் அந்த வழிமுறையை நான் ஸ்டாப் பண்ணுறேன், இனிமேல் நீங்க நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கேட்டார். ஏன் உங்க மீது நடவடிக்கை எடுக்க கூடாதுன்னு விளக்கம் தாங்க. அவர் விரிவான ஒரு அற்புதமான பதிலை கொடுத்தார். அவர் என்ன பதில் கொடுத்தாருன்னா, இயேசு சொன்ன வார்த்தைகளை வச்சுதான் பதில் கொடுத்தாரு. சட்டம் மனிதர்களுக்காக, மனிதர்கள் சட்டத்திற்காக அல்ல. இது ஜார்ஜ் கண்டுபிடிச்சது இல்ல, இது இயேசு கிறிஸ்துவே நமக்கு சொல்லி தந்து கண்டி தந்து அதனுடைய தொடர்ச்சியாக சட்டத்தை மதிக்காமல் இறை அன்பையும் மக்கள் அன்பையும் மதித்த பவுலடியார் சட்டத்தை துறை இவங்களெல்லாம் பார்த்தாருன்னா அவருக்கு இப்ப அவர் நிச்சயமா ஆத்திரப்பட்டு ஆவேசத்துல இருப்பார். இப்படி ஒரு மனுஷனை அங்க உங்களோட வட்டார முதல்வரா இந்த மறை மாவட்ட செயலரா வச்சிருக்கேன்னு சொல்லி நிச்சயமா ஆவேசப்படுவார்னு நினைக்கிறேன். அப்ப இந்த கருத்தை தான்
ஜார்ஜ் அங்கே முன்வைக்கிறார். ஏப்பா கரெக்டாக இல்லை, நான் இப்படி இப்படி செய்திருக்கேன், எங்கள் மக்கள் வந்து அவங்களுக்கு இப்படி தக்க சமயத்தை தகவல் கொடுத்தாங்க, அவங்க மட்டும் அப்போ வந்து இதெல்லாம் ஒன்று கண்காணிச்சுக்கிட்டு ஒத்துழைச்சிருந்தா ஒரு ப்ராப்ளம் வந்திருக்காதுன்னு அவர் கிளியராக அந்த கொடுத்துருக்காரு. அங்கே இருந்தவங்களுக்கு கொஞ்சம் மனசாட்சி இருந்திருந்தால், இயேசு கிறிஸ்துவை போல ஒரு முதன்மை, அது கூட இயேசு கிறிஸ்துவ கூட போன ஒரு மனித முதன்மைகள் இருந்திருந்தால், பொது நலன் பேணப்பட வேண்டும் என்ற ஒரு ஆசை மட்டும் இருந்திருந்தால் பார்த்துட்டு சரிதானப்பா. அன்னைக்கு அவங்க உங்கள்கிட்ட தகவல் தந்தாங்கல்ல, தேர்தல் நடத்துறதுக்கு முன்னால அவங்க தகவல் தந்திருக்காங்க, வந்து நடத்துக்கன்னு சொல்றாங்க. முதல் கட்டத்திலிருந்தே ஒன்றும் செய்யலை. நீங்கள் அவங்க என்ன செய்யணும், எப்பா எனக்கு எல்லாம் பார்க்கணும், வாக்காளர் பட்டியல் சரியாக போட்டிருக்கலாம் பார்க்கணும், ஒரு நாள் வந்து நாங்கள் உங்கள் பங்கில் வந்து நாங்கள் மக்கள்கிட்ட விசாரிக்கணும் செய்யணும் எல்லாம் பார்த்துக்கிட்டு அதில் குறைபாடு இருந்தால் எங்களுக்கு அந்த நாள் வர முடியாது அப்படி ஏதாவது சொல்லி இன்னொரு நாளை வச்சு, அதாவது குறைபாட்டை மையமாக வைத்து சரி செய்யறதுங்கிறத செய்திருக்கணும். இந்த பணிக்குழு செய்தது தவறு, அதனால் அவங்க என்ன செய்யட்டும், அங்கே முறையாக இப்போ நடந்திருக்கு, அப்போ அதனால அதை நம்ம அங்கீகரிச்சுக்கிட்டு இனிமேல் நடக்கிறது முறையாக நடப்பதற்கு ஏற்பாடு செய்வோம். சார், இனிமேல் நடக்கிறது முறையாக நடக்கணும்னா மறைமாவட்ட நிர்வாகம் என்ன மாதிரியான முறை நடைமுறைகளை இல்லை அடுத்த நடவடிக்கை என்ன எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை அது நான் இந்த முந்தி சொன்னதோட தொடர்ச்சியாக வருது. நீங்கள் இப்படி பார்த்த பிறகு எல்லாம் நல்லா தான் செய்திருக்குப்பா, ஆனால் நீங்கள் சட்டத்தை பின்பற்றலையே அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு கடிதம் அனுப்பி நீங்க செய்தது எல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனால் இந்த வழிமுறை என்பது பின்பற்றப்பட வேண்டியது அல்ல. எனவே ஒரு அடையாள மூலமாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஒரு எச்சரிக்கை, இனிமேல் நீங்க இப்படி செய்யறதா எழுத்து மூலமாக இது செய்யறதா இருந்தா எனக்கு ஃபர்தரா நடவடிக்கை எடுக்க ஒரு சின்ன எச்சரிக்கையோட முடிக்க வேண்டிய விஷயமா இருந்திருக்கும். மறைமாவட்ட ஈஸி ஹேண்டில் பண்ணிருக்கலாம். இனி இதே மாதிரி அதுக்கு பிறகு பிஷப் கடிதம் அனுப்புறாரு, நீங்க தேர்தல நடத்துங்கன்னு சொல்லிட்டு பொதுநிலை பணிக்குழுவுக்கு. பொதுநிலை பணிக்குழு ஒண்ணுமே கவனிக்கல. அவங்க டிசம்பர் 13ஆம் தேதி அனுப்பப்பட்ட கடிதத்துக்கு முறையாக பதிலோ தொடர் நடவடிக்கைகளோ செய்யாமல் ஜனவரி மாதம் 1000 கடிதம் அனுப்புற அளவுக்கு இவ்வளவு நாள் போட்டு இருந்து ஒத்துழைக்காத பொதுநிலை பணிக்குழுவுக்கு இவங்க என்ன தண்டனை கொடுக்க போறாங்க? அப்போ இந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் மனித பண்பும் கொஞ்சம் கிறிஸ்தவ தன்மை இருந்திருந்தால் மிக அற்புதமாக அதை பண்ணி மக்களும் மறைமாவட்ட நிர்வாகத்தை பாராட்டி இருப்பாங்க, பேராயரை பாராட்டி இருப்பாங்க. இன்னைக்கு அவங்க யாரையும் யாரும் பாராட்ட முடியாது. நல்ல மனசாட்சி உள்ள எந்த மனிதனும் இதை பாராட்ட மாட்டான். இப்போ இந்த பிரச்சனையொட்டி போராட்டங்கள்லாம் எழும்புற மாதிரியான சூழல் நாங்கள் களத்தில் போகும்போது எங்களுக்கு தெரிஞ்சது. இந்த போராட்டங்கள் அதுக்கு தீர்வு அமைஞ்சிருமா, மறைமாவட்ட நிர்வாகத்தினுடைய முடிவை மாற்றி அமைச்சிருமா, அதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தோழரே, இதில் மறைமாவட்ட முடிவை நிறுத்துறதெல்லாம் சிரமம். அதாவது இயேசு சொல்லியிருக்கிறாரு, ஒரு மனிதன் வந்து தவறு செய்துட்டு தான் மன்னிக்கலாம், தூயாவைக்கு விரோதமாக குற்றம் செய்தால் மன்னிப்பே கிடையாது. இந்த ஆட்கள் தூயாவைக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற நபர்கள், மேலே இருந்து கீழே வர அவங்க எல்லாம் தூயாவைக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க. எது சரி, எது நல்லது, எது முதன்மையானது, நமக்கு இறையாட்சி இந்த பகுதியில் வரணும்னா என்ன செய்யணுங்கிற பற்றியே அக்கறை இல்லாமல், எனக்கு அதிகாரத்தை எப்படி தக்க வைப்பது, எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களை எப்படி ஆதரவு கொடுக்குற, இப்படிப்பட்ட ஒரே எண்ணத்தில் தான் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. இவர்கள் கடவுள் வேற ஏதாவது செய்யாமல் இருந்தால் மாறுவாங்களான்னு எனக்கு பெரிய சந்தேகம். நிச்சயமாக பலருக்கும் இந்த இருக்கவங்களும் சந்தேகம் தான். ஆனால் நாம் சும்மா இருக்க முடியாது, கண்டிப்பாக சும்மா இருக்க முடியாது. ஒரு அநீதி நிகழ்த்தப்பட்ட போது அநீதிக்கு எந்த ஆளாலும் சரி, ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறவர்கள் மாற்று செயல்பாடு கட்டாயமா செய்யணும். அந்த அநீதி நடக்காமல் இருப்பதற்குரிய ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கணும். நம்ம என்ன நினைக்கணும்னா, நம்ம 10 பேர் சேர்ந்து ஒரு இது சரியல்லன்னு சொல்லும் போது மனசாட்சி இருக்கும், அவங்க ஏதாவது செய்வாங்கன்னு நம்ம எதிர்பார்ப்போம், ஆனால் அங்கே இருக்காதுங்கிறது இன்னொன்று. ஆனால் அதுக்காக நம்ம சும்மா இருக்க முடியாது. எனவே இந்த விஷயத்தில் குரல் எழுப்புகிறவர்கள், என்னை பொறுத்தமல்ல தூய ஆவியானவருக்கு செயல் கொடுத்து நடக்கிறவர்கள், இதில் எதுவும் செய்யாமல் இருக்கிறவங்க வந்து இதயத்தை கடினப்படுத்தி கொண்ட மக்களாகத்தான் நான் அவங்கள பார்ப்பேனோடைய, அவங்க வந்து நல்ல பணி அல்ல. அடுத்ததாக அதே வேளையில் இப்படிப்பட்ட இது வரும்போது ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது.
என்னன்னா, இந்த மறை மாவட்டத்தில் இருக்க சாதாரண மக்களுக்கு இந்த மறை மாவட்ட நிர்வாகம் எவ்வளவு தீயது, எவ்வளவு மக்களை பற்றி அக்கறைப்படாத ஒரு நிர்வாகம், வேறு நிறுவனத்தை கட்டி காத்து தங்களுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுகிற ஒரு அசிங்கமான வேலையை பேராயரிலிருந்து கீழே வர செய்துகிட்டு இருக்காங்கிற உண்மையை கண்டுபிடிப்பார்கள். இயேசு சொல்லியிருக்காரு, உண்மை உங்களை விடுதலையாக்கும். இந்த மக்களும், இதில் பங்கெடுக்கிற மக்களும், இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணக்கூடிய மக்களும் உண்மை என்னன்னு கண்டுபிடிப்பாங்க. அதன் விளைவாக நிச்சயமாக நன்மை நடக்கும். இறுதியாக இந்த விஷயத்தெல்லாம் நம்ம எடுக்கிற முயற்சி மட்டுமல்ல, ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறார். எனக்கு அதில் நல்ல நம்பிக்கை உண்டு, நிச்சயமாக இதில் பயனுள்ள மாற்றங்கள் வரும். இப்போ இந்த குளறுபடியாக இருக்கிற குளித்துறை மறை மாவட்டத்தினுடைய நிர்வாகம், இல்லை குளித்துறை மறை மாவட்டம் ஒரு நல்ல வளர்ச்சி நிலைக்கு போகணுன்னா, நீங்கள் ஆரம்ப காலத்தில் இந்த கோட்டார் மறை மாவட்டமாக இருந்ததுலேருந்து பணியாற்றக்கூடிய ஒரு குரு, அதிலும் குறிப்பாக அந்த குளித்துறை மறை மாவட்டம் பிரிக்கப்பட்ட பகுதிகளில் உங்களுடைய பங்கு தளங்கள், நீங்கள் பணியாற்றிய பகுதிகள் அதிகமாக இருக்குது. இந்த குளித்துறை மறை மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு இப்போ போகிற போக்கிலிருந்து அது தன்னை எப்படி மாற்றிக்கொண்டு தகவமைக்கணும், குளித்துறை மறை மாவட்டம் மக்களுடைய ஆன்மீக தேவையும் சரி மற்ற எல்லா தேவைகளுக்காகவும் ஒரு மறுமலர்ச்சி அடைவதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும்னு ஒரு மூத்த குருவாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? குளித்துறை மறை மாவட்டத்தை பொறுத்தா, இதை நான் துவக்கத்தில் சொன்னேன், குளித்துறை மறை மாவட்டத்தில் சிறப்பு என்னென்றால், எங்கள் பகுதி, நான் கோட்டார் மறை மாவட்டம், நம்ம கோட்டார் மறை மாவட்டம் இந்த குளித்துறை பகுதியை விட முன்னால் மனமாற்றம் பெற்ற மக்கள் கொண்ட பகுதி. இங்கே இருக்கிற பாரம்பரிய போக்குகளை விட குளித்துறை பகுதியில் ஒரு அளவுக்கு இந்த காலத்துக்கு ஏற்றபடி, காலத்துக்கு ஏற்று காலத்தில் தூயாவியான என்ன சொல்கிறாரோ அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு பக்குவம் அங்கே உண்டு. ரெண்டாம் வத்திக்கான சங்கத்தில் இந்திய உலகில் திருகவை அந்த கிரேட்ல நாலாவது எண்ணில் என்ன சொல்லணும்னா, திருகவினுடைய பணியே காலத்தின் அறிகுறிகளை துளாவி அறிந்து அதில் நற்செய்தி ஒதி என்ன கேட்குது, தூயாவிலே என்ன சொல்கிறாருங்கிற புரிந்து கொள்வது திருச்சபைக்க வேலை. இந்த வேலையை என்னை பொறுத்தவரையில் குளித்துறை மறை மாவட்ட இறை மக்கள் கன கச்சிதமாக செய்கிற வகையில் உருவாக்கப்பட்டிருக்கிறார். அப்போ அது அந்த இடத்தினுடைய பெரிய ஒரு சிறப்பு. இப்போ வரக்கூடிய எல்லா நிர்வாகிகளும் அருட்பணியாளர்களும் சரி, நிர்வாகிகளும் இதை உள்வாங்கி குளித்துறை மறை மாவட்டத்தில் இருக்கிற பாமர மக்களில் இருக்கக்கூடிய இந்த ஆர்வம், இதை மதிக்கணும்னு சொல்லி உள்வாங்கி மதித்து அவர்களையெல்லாம் ஒன்று திரட்டி, இப்போ இறை மக்கள் பேரவைங்கெல்லாம் சொல்கிறாங்க, இதுபோல் அந்த அவர்களெல்லாம் பெரிய அளவில் பிரதிநிதித்துவ முறையில் அவங்கள கூட்டி சேர்த்து அவங்கள்ட்ட கருத்துக்களை சேர்த்து அதற்கு மதிப்பளித்து செயல்படுவதாக இருந்தால் நிச்சயமாக சிறப்பான முன்னே இருந்ததை விட அதிகமாக போக முடியும். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்லணும். ஒரு பங்கில் ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு மக்கள் வந்து என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஃபாதர் எங்கள் இடத்துல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, ஏதாவது செய்ய முடியுமா பாருங்கள். என்னப்பா பிரச்சனை? நாங்கள் ஆண்டுக்கு ஒரு முறை எங்களுடைய கோயில் திருவிழா பத்து நாள் கொண்டாடுறோம் பார்த்தீங்களா, பத்தாவது நாள் ஒரு ஏழை பெண்ணுக்கு திருமணம் நடத்தி வைப்போம் ஒவ்வொரு ஆண்டும். அந்த திருமணம் திருப்பலி தான், எங்களுடைய பத்தாம் திருநாள் திருவிழா திருப்பலி. அந்த திருமண விருந்து இருக்கு பார்த்தீங்களா, அதில் நாங்கள் எல்லாரும் சமபந்தியாக பங்கெடுப்போம், அதுதான் எங்களுக்கு திருவிழா விருந்து. இதை நாங்கள் காலகாலமாக செய்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த கொரோனா தொற்று இந்த தடவை எங்களுடைய அருட்பணியாளர் எங்களோடு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாரு, மறை மாவட்டத்தில் இருந்து ஒரு சரியான பதில் வராமல் இருக்கு. பாருங்க, ஒரு இடத்துல உள்ள பிரச்சனையை பாருங்க. குளித்துறை மறை மாவட்டம் என்பது ஒரு அற்புதமான ஆதிகால திருச்சபையை பிரதிபலிக்கக்கூடிய பகுதியை கொண்ட இடம். அந்த இடத்திற்கு பொருத்தமான அருட்பணியாளர்களும் பொருத்தமான ஆயர்களும் நிர்வாகிகளும் கிடைத்தால் அந்த மக்களை நம்பியே அவங்களுடைய கருத்தை திரட்டியே நிச்சயமாக அற்புதமான சாதனையை செய்யணும். இவங்க உருவாக்கி அந்த ரசல் உருவாக்கி வச்சிருக்கிற சட்டம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சட்ட அடிப்படையில் இவங்க செயல்பட்டாங்கன்னா அங்கே முன்னேற்றம் ஏற்படுவது கஷ்டம். நிச்சயமா நீங்க அந்த குளித்துறை மறை மாவட்டத்தில் இருக்கிற, அதுலேயும் குறிப்பாக இழந்த விலை பங்கில் இருக்கிற பிரச்சனையிலிருந்து தொடங்கி குளித்துறை மறை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக நடக்கிற அத்துணை நிர்வாக குளறுபடிகளையும்
குளித்துறை மரமாட்டத்திற்காக ஒரு சட்டம் உருவாக்குறேன்னு சொல்லிட்டு அந்த மக்களை சட்டத்திற்கு அடிமையாக்க முயல்கிற அந்த தன்மையும் ரொம்ப தெளிவாக விளக்கிருக்கிறீங்க. மீண்டும் ஒரு முறை நான் வேறொரு இதில் உங்களை நான் பேட்டி காண விரும்புகிறேன். இப்போ நீங்கள் ரொம்ப தேவையான கருத்துக்களை இந்த செய்தி குறித்தும் வழங்கியிருக்கீங்க. உங்களுக்கு எங்கள் டம்மாரம் குழுவினர் சார்பாக நன்றி கடந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நானும் மிக்க நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ.